தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். கதறிய உடன்பிறப்புகள், கெத்து காட்டிய சீமான் தம்பிகள், இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேச இருக்கோம். அதாவதுங்க, இன்னைக்கு தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய 67வது பிறந்த நாள். இந்த நாளில் வந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் பல்வேறு இடங்களில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வந்து செய்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து குருதிக்கொடை முகாம் நடத்தி மக்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் தங்களது குருதி ரத்தத்தை வந்து கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒருபடி மேலே சென்று கண்தானம் முகாம் நடத்தி தங்களது கண்களை வந்து கொடையா நாம் தமிழர் கட்சி உறவுகள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பசியோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை பசி ஆற்றுவதற்கு நாம் தமிழர் கட்சி உறவுகள் உதவி செஞ்சுருக்காங்க. புத்து ஆடைகளை வாங்கி கொடுத்து அவர்களை வந்து மகிழ்ச்சி படுத்திருக்காங்க. மரம் நட்டுருக்காங்க. பல இடங்களில் புலிக்கொடியை வந்து பறக்க விட்டுருக்காங்க. இது போன்ற ஆகச்சிறந்த பணிகளை நாம் தமிழர் கட்சி உறவுகள் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக பல இடங்களில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடியதற்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. களத்தில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் இந்த அளவுக்கு தலைவருடைய பிறந்தநாளை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. சமூக வலைதளத்தையும் விட்டப்பாடு கிடையாது. ட்விட்டர் முழுக்க நேற்று இரவுலிருந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஹாப்பி பர்த்டே தேசிய தலைவர் 67, ஹாப்பி பர்த்டே பிரபாகரன் 67 என்ற ஹேஷ்டேக்கை உருவாக்கி சமூக வலைதளத்தில் அதிக அளவில் தலைவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து தங்களது மகிழ்ச்சிகளை எல்லாம் தெரிவிச்சுட்டு வராங்க. நாம் இவ்வளோ மகிழ்ச்சியாக தலைவருடைய பிறந்தநாளை நாம் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த பக்கம் திராவிடம் கதறல கதறிட்டு தான் இருக்குது. அதாவது எப்பவும் போல் அவர்கள் இழிவான அரசியல் அவர்கள் முன்னெடுக்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஹாப்பி பர்த்டே ஈழ துரோகி 67 சொல்லிட்டு தலைவருடைய பெயரை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு ஹேஷ்டேக்கை உருவாக்கி சமூக வலைதளத்திலலாம் அவங்க பரப்பிட்டு வராங்க. நம்ம உறவுகளோ என்ன, உடன்பிறப்புகளா, கதறல் சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஓரமாக போய் கற்றுங்கன்னு சொல்லிட்டு அதை கண்டுகொள்ளாமல் தலைவருடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவது அந்த உடன்பிறப்புகளுக்கு வந்து கஸ்தூரி அவர்கள் வந்து சரியான செருப்படி பதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இப்படி ஒரு அபத்தமான ஹேஷ்டேக்கை யார் ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி அத்தனையும் ஊபிஸ், எல்லா டீப்லேயும் கலைஞருடைய ஃபோட்டோ இல்லைன்னா கருப்பு சிவப்பு, பாவம் தமிழின தலைவர்னு சொன்னாலே குத்தமுள்ள மனசு குறுகுறுக்குது போல, யார் இன துரோகி என்ற கேள்வி அவங்க முன் வச்சிருக்காங்க. என்ன மாற்று கருத்து இருக்கு? இன துரோகி யாருங்க? நம் இனம் சாகடிக்கப்பட்ட போது அதற்கு துணை போன கருணாநிதி அவர்கள் தான் இன துரோகி. அதாவது உடன்பிறப்புகளுக்கு நாம் இதன் மூலமாக ஒரு செய்தி நாங்கள் சொல்கிறோம், தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான் என்பதை மக்கள் மத்தியில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடத்திட்டு இருப்போம். இந்த செய்தியை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் குறிப்பாக இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.